ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கவின். சிஎஸ்கேக்கும் பிபிகேஎஸ்க்கும் நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அநியாயமா 54 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் 180 ரன் அடிச்சாங்க கைஸ். ஆனா சிஎஸ்கேனால வெறும் 126 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. இதுல மொயின் அலி, ஜடேஜா, பிராவோ மூணு பேருமே டக்கு. இப்படி எல்லாம் பேட்டிங் அண்ணா எங்க போய் ஜெயிக்கிறது சொல்லுங்க. இதோட சிஎஸ்கேக்கு பாத்தீங்கன்னா ஹாட்ரிக் கிளாஸ். ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச் தோத்ததே கிடையாது. அந்த ரெக்கார்டை இப்ப பீட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச்ல பாசிட்டிவ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஆனா அது பஞ்சாப் டீமுக்கு, ஏன்னா அங்கதான் ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ்லாம் ஃபார்ம்ல வந்திருக்காங்க. சோ இந்த மேட்ச்ல என்னென்னலாம் நடந்துச்சு இதை பத்தின மீம் ரிவ்யூ அதான் இன்னைக்கு பார்க்க போறோம் கைஸ். இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். இறக்கடா இன்ட்ரோவை. சிஎஸ்கே பேட்டிங் லைன் அப்பு, சிவம் டூபே 26 பால்ல 50 ரன். டூபே மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் கைஸ், டீம் ஸ்கோரு 100 கூட தாண்டி இருக்காது. போன மேட்ச் 19th ஓவர் போட்டு வில்லனா இருந்தாரு. ஆனா இந்த டைம் அவர் தான் இப்ப ஹீரோ மாதிரி தெரியறாரு. காலம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. 37 5 விக்கெட்டு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் மனசு விட்டாங்களே. டூபே 57. டூபேனா பிளவர் இல்ல, ஃபயர்ரா. பவுலிங் பிளவர் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா பேட்டிங் இப்ப ஃபயர் மாதிரி இருக்கு. மத்த பிளேயர்ஸ் கிட்ட அந்த ஃபயரும் இல்ல, ஸ்பார்க்கும் இல்ல. தோத்தா என்னடா, தலைவர் அடிச்ச சிக்ஸ பார்த்தாச்சு. சரி, ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச்னா பரவாயில்ல, இப்படி சொல்லி சமாளிக்கலாம். எல்லா மேட்ச் இப்படியே சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தா என்னதான் பண்றது? பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் எடுத்தாதானே குவாலிஃபை ஆக முடியும். இவங்க ஆடுறத பார்த்தா இனிமே குவாலிஃபை ஆக முடியாதாட்டு இருக்கு. நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க கைஸ். இன்னொரு ரெண்டு மேட்ச் தோத்தாங்கன்னா ரொம்பவுமே கஷ்டம் தான் குவாலிஃபை ஆகிறது. இப்பயே நம்ம மனசை தேத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். பாயிண்ட்ஸ் டேபிள் சிஎஸ்கே என்ன 9th இருக்கு, 10th எஸ்ஆர்ஹெச், 8th மும்பை இந்தியன்ஸ், அப்புறம் ஆர்சிபி, டாப்ல ஆர்ஆரா. வழக்கமா இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்குமே. பாட்டம்ல இருக்க வேண்டிய டீம் டாப்லயும், டாப்ல இருக்க வேண்டிய டீம் பாட்டம்லயும் இருக்கு. உண்மையிலேயே இது வித்தியாசமான ஐபிஎல் தான் போல கைஸ். நம்பர் 4 சுரேஷ் ரெய்னாஸ் 87 ஆஃப் 25 பால் அகைன்ஸ்ட் பஞ்சாப் இன் 2014. சின்னத்தல ரெய்னா மட்டும் இருந்திருந்தா சிஎஸ்கே இந்த நிலைமை வந்திருக்குமா? ஆக்ஷன்ல எடுக்காம விட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க பாருங்க. சிஎஸ்கே சிஎஸ்கே இன் 2021 சிஎஸ்கே ஃபேன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. 2022 டம்மி ஆயிடுச்சு. போன வருஷம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச டீம் தான் இதுன்னு சொன்னா ஒருத்தன் கூட நம்ப மாட்டான். ஆஃபியோ ரெய்னாவையோ எடுக்காம சிஎஸ்கே பெரிய தப்பு பண்ணிட்டாங்க கைஸ். அதோட விளைவுகள் தான் நம்ம இன்னைக்கு மேட்ச்ல பாக்குறோம். ஹாட்ரிக் கிளாஸ் ஃபார் சிஎஸ்கே இன் திஸ் ஐபிஎல். ஃபேன்ஸ் சிஎஸ்கே டீம் பயமா இருக்கா? இனிமேதான் பயங்கரமா இருக்கும். எது பயங்கரமா இருக்குமா? இதுவே நம்மளால தாங்கிக்க முடியலையே. இன்னும் போக போக என்னென்னலாம் நடக்குமோ. வரான் தோக்கறான் ரிப்பீட்டு, வரான் தோக்கறான் ரிப்பீட்டு. முடியல தலைவரே. அடுத்த மேட்சும் தோப்பானா என்னன்னு தெரியல. எஸ்ஆர்ஹெச் கூட தான், அங்க தெரிஞ்சிடும் ரிசல்ட். இருக்கிறதுல எது ரொம்ப வீக்கான டீம்ட்டு அதை நீங்களே வச்சுக்கோங்க. கரெக்ட். இனிமே விசில் அடிச்சா என்ன, அடிக்கலாம் என்ன? இனி அடுத்த வருஷம் தான் விசில் போடணும் போல இருக்கே. லயம் லிவிங்ஸ்டன் 32 பால்ல 60 ரன், 5-4, 5-6, 2 விக்கெட் வேற, அப்புறம் ஒரு ஸ்டன்னர் கேட்ச். என்னடாது, 2-3 பிளேயர் சேர்ந்து கொடுக்க வேண்டிய பர்ஃபார்மன்ஸ இவர் தனியால தராரு. ஆக்ஷன்ல 10 கோடி கொடுத்தாங்க இவரை நம்பி, அந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டாரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசை விட்டுட்டாங்க. எம்ஐஏ பங்காளி க்ளோஸா போய் தோத்தா கூட பரவாயில்ல கைஸ். பவர் பிளேயர்லயே தெரிஞ்சிருது இவங்க தோக்கதான் போறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் மேட்ச ரொம்ப சோகத்தோட பார்க்க வேண்டியதா இருக்கு. டூபேவை தவிர யாரும் கொஞ்சம் கூட ஃபைட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குரூப்பா சேர்ந்து ஃபன் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? மேட்ச் தோத்துட்டீங்க. நஜரவுடி தேர்ட் மேட்ச ஜெயிக்க மாட்டான். சரி, இன்னும் எத்தனை மேட்சுக்கு தான் இப்படியே சொல்லி சமாளிக்கிறதோ தெரியலையே. டோர்னமெண்ட் முடியறக்குள்ள ஒரு மேட்சாச்சும் ஜெயிப்பாங்களா? சரி, ரொம்ப நெகட்டிவா பேசுறோம். நம்ம நம்பிக்கை விடக்கூடாது. சிஎஸ்கே கண்டிப்பா கம்பேக் கொடுக்கும். மேட்ச் பாத்தீங்களா ப்ரோ? லைஃபா பாக்கணும் ப்ரோ. கரெக்ட். சிஎஸ்கே மேட்ச ஜெயிக்கிற வரைக்கும் இந்த உருட்டு தான். சின்னத்தல ரெய்னா விடுங்க, அழிட்டோம். சாச்சே, அப்படிலாம் ரெய்னா நினைக்கவே மாட்டாரு. அவர் இல்லைனாலும் சிஎஸ்கே எப்பவுமே ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாரு. ஆனா சிஎஸ்கே ஜெயிக்க தான் மாட்டேங்குது. லாஸ்ட் இயர் சாம்பியன், இந்த வாட்டி ஃப்ரீயா ஆடுங்க சிஎஸ்கே ஃபேனு. சிஎஸ்கே லாஸ்ட் கன்சிகூட்டிவ் 3 மேட்சஸ் சிஎஸ்கே டீம் இவ்வளவு ஃப்ரீயா இல்லப்பா. ஃப்ரீயா ஆட சொன்னா எல்லா டீமுக்கும் ஃப்ரீயா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. விளங்குண்டா ஃபேன்ஸ், என்னத்துல இப்படி கன்சிகூட்டிவா 3 மேட்ச் லாஸ் ஆயிட்டோம்? எம்எஸ்டி எதுவா இருந்தாலும் நீங்க கேப்டனா தான் கேட்கணும். ஜடேஜா, அப்ப உண்மையிலேயே ஜடேஜா தான் கேப்டன்சி பண்றாரா? இப்பதான் தெரியுது. அதுவும் இல்லாம கேப்டன்சியை ஜடேஜா கொடுத்து அவரோட பர்ஃபார்மன்ஸும் கீழே போயிருச்சு. பேசாம ஆக்ஷன்ல ஃபாஃபை எப்படியாச்சும் எடுத்துட்டு அவருக்கு கேப்டன்சியை கொடுத்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டீங்களே சிஎஸ்கே. என்னது, சிஎஸ்கே இன்னைக்கு தோத்துட்டாங்களா? ரைட், நாங்களும் அடுத்த மேட்ச் தோத்துறோம். ஆஹா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசிய முறுக்கு. எம்ஐக்கு ஸ்டார்டிங் மேட்ச் தோக்குறது புதுசு இல்ல, ஆனா சிஎஸ்கே இது ரொம்பவுமே புதுசு கைஸ். ஆயுஷ் பதோனி லிவிங் அப் டு தி டாக் ஆஃப் பேபி ஏபி, தே கால்ட் மீ மேட் மேன். போன மேட்ச் பதோனி பொழந்துட்டாரு. அதுக்கு வேற நிறைய பேர் நான் மீம் ரிவ்யூ பண்ணலன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டீங்க. இப்படி எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எப்படி நான் வீடியோ போடுறது? நான் வீடியோ போடுறக்காச்சும் சிஎஸ்கே கொஞ்சம் ஜெயிச்சா நல்லா இருக்கும். கமான் யார், ஃபர்கெட் அபவுட் இட். இட்ஸ் அபவுட் 10 இயர்ஸ் நோ, 10 இயர்ஸ் 11 மந்த்ஸ் 29 டேஸ். கம்பீர் தோனி பேசிட்டு இருக்க மாதிரி போட்டோ வந்து பயங்கரமா வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதை வச்சு நம்ம ஆளுங்க காமெடியா மீம போட்டுட்டு இருந்தாங்க வேற மாதிரி. டிகே கமெண்ட்ரியில இருந்து ஐபிஎல்ல இப்ப கலக்கிறாரு. ஃபேன்ஸ் ரெய்னா, இதே மாதிரி நீங்களும் ஒரு கம்பேக் கொடுங்க தலைவா. கரெக்ட். சின்னத்தலை எப்படியாச்சும்
ஐபிஎல்குள்ள வந்துருங்க தல, நீங்க எல்லாமே ஐபிஎல்லே களைகட்ட மாட்டேங்குது. எம்ஐ அட்மின் எடிட் போட்டா ஆர்ஆர் அட்மின் அதே மாதிரி எடிட்ட இங்கேயும் போடுறாங்க. இந்த ஆர்ஆர் எம்ஐயை விட்டே வைக்க மாட்டேங்கிறாங்களே. மேட்சா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, பொழந்துகிட்டே இருக்காங்க. தோனி, வி ஹாவ் கம் ஃப்ரம் ஸ்பெயின் ஜஸ்ட் டு மீட் யூ, ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஜெர்மனி ஓன்லி ஃபார் தோனி. ஓடு, தலையோட ஃபேன்ஸ் உலகம் ஃபுல்லா இருக்காங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவரோட ஃபேன்ஸ் கூட்டம் எப்பவும் குறையவே குறையாது. கரண்ட் சினாரியோ, ஜிடி ஆர்ஆர் கேகேஆர் சிஎஸ்கே எம்ஐ. ஆஹா, நேத்து வந்த டீம் எல்லாம் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுது. காலகாலமா விளையாடிட்டு இருக்க டீமுக்கு இப்படி ஒரு நிலைமையா? எப்ப இந்த ரெண்டு டீம் ஃபார்முக்கு வரும்னு தெரியல. தல ரன் அவுட் பண்றாரு, ரன்னு சோ கேக்குதோ? கரெக்ட். மேட்ச்ல நடந்த ஒரே நல்ல விஷயம் தல தோனி ஓடி வந்து ஸ்டம்பிங் பண்ணி விட்டதுதான். ஈவன் அட் தி ஏஜ் ஆஃப் 40+ ஸ்டில் டூயிங் மேஜிக் பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ். தல டக்கர் டோய், அதுல என்ன சந்தேகம்? டீம் தான் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கு. தல பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே வெயிட் தான். தீபக் சஹார் செட் டு மேக் ஹிஸ் கம்பேக் இன் ஐபிஎல் 2022 அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஆன் 25th ஏப்ரல். எது 25th ஏப்ரல் வரைக்கும் வர மாட்டாரா? தீபக் சஹார் வரக்குள்ள சிஎஸ்கே எலிமினேட் ஆயிர மாட்டிருக்கு. சரி, இன்ஜுரி ஆனதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? எல்லா சிஎஸ்கே நேரம் போல வலிமை உள்ளவன் எப்படி பவுலிங் போட்டாலும் அடிப்பான் லிவிங்ஸ்டன். கரெக்ட், சிஎஸ்கே இன்னைக்கு தோக்கறதுக்கு முக்கியமான காரணம் லிவிங்ஸ்டன் தான். பொலக்கட்டும் போல போலன்னு சிஎஸ்கேவா பொழந்துட்டாரு. ஆனா இவர் விளையாடுறத பாக்கறதுக்கு ஜாலியா இருந்துச்சு கைஸ். லிவிங்ஸ்டனை கேட்ச் பிடிச்சிட்டாரு ஜடேஜா. ஜட்டு தப்பிச்சிட்டா? ஃபர்ஸ்ட் ஒரு டிராப் கேட்ச் விட்டாரு கைஸ் 10 ரன்னுக்கு முன்னாடி, அப்புறம் அவரே பிடிச்சிட்டாரு. ஆனா டேமேஜ் ஹஸ் பீன் டன்னுங்கிற மாதிரி லிவிங்ஸ்டனால என்ன பண்ண முடியுமோ அதனால பண்ணிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த கேட்சை பிடிச்சா என்ன, பிடிக்கலாம் என்ன? தோனி வேஸ்ட் அவர் சிஎஸ்கே போலர்ஸ் இந்த நெட்ஸ் ஃபார் அ வீக் அண்ட் டிசைடட் டு குவிட் கேப்டன்சி. ஆஹா, எப்படி எல்லாம் கலாய்க்கிறாங்க! நெட்ஸ்ல பவுலர்ஸ் பவுலிங் போடுறதெல்லாம் பார்த்து கேப்டன்சியே விட்டுட்டாரு அப்படிங்கிறாங்க. இந்த மேட்ச் ஏதோ சுமாரா பவுலிங் போட்டாங்க, ஆனா பேட்டிங் கோட்டை விட்டாங்க. என்னைக்கு இந்த ரெண்டையும் சேர்ந்து பேலன்ஸ்ல வருமோ தெரியல. கிட்ஸ் நீட லேப்டாப், அடல்ட் நீட நோட் புக் அண்ட் வாக்கி டாக்கி. லெஜண்ட் வித் சிங்கிள் பேப்பர். குஜராத் டைட்டன்ஸ் பாருங்களேன், ஆசிஷ் நகர் ஒரு பேப்பரை வச்சு கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. கீப் இட் சிம்பிள்ங்க வாங்க, அதுக்குன்னு இவ்வளவு சிம்பிளா? இருந்தாலும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, அதனால அவங்களை தப்பு சொல்ல முடியாது. அவங்க வழியிலேயே அவங்களை விட்டுருணும். பயமா இருக்கா? இனிமேல் தான் பயங்கரமா இருக்க போகுது. ருத்ராஜ் ஜடேஜா, ருத்து எப்ப ஃபார்முக்கு வருவீங்க? நீங்க அள்ளினா சிஎஸ்கேல யாருமே ஆட மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் ஃபார்முக்கு வாங்க. டூ ஹியூஜ் விக்கெட்ஸ் ஆஃப் உத்தப்பாண்டு மொயின் ஃபார் டெபுட்டன் வைபவ் ஆரோந்தி பவர் பிளே. இவர் யாருப்பா சம்மந்தமே இல்லாம வந்து விக்கெட்ல எடுத்துட்டு போறாரு? இருந்தாலும் ஒரு யங்ஸ்டருக்கு நல்ல ஆரம்பம். இந்த பர்ஃபார்மன்ஸ் வேற டீம் கூட கொடுத்திருந்தா பரவாயில்ல, சிஎஸ்கே கூட கொடுப்பாரு. ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் 3 இன்னிங்ஸ் என்னன்னு ஐபிஎல் 2020 050, 21 5510, 22 011 பார்க்கு. புரியல சார், அப்ப அடுத்த மேட்ச்ல இருந்து போடு. உண்மையிலேயே அடுத்த மேட்ச்ல இருந்து ஃபார்முக்கு வந்துருவாரா இல்ல இப்படிலாம் சொல்லி மனசை தேத்திக்கிறோமா என்னன்னு தெரியல, பாப்போம். ஆகாஷ் சோப்ரா ஏதோ ட்வீட், 100+ மீட்டர் 6 ஷுட் பி கிவன் அண்ட் 8. சஹால் ரிப்ளே, 3 டாட் பால் ஷுட் பி 1 விக்கெட் பையா. நல்ல ரிப்ளே. 6 அடிக்கும் போது பவுலர்ஸ்க்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். இதுல 8 வேற ஆக சொல்றாரு ஆகாஷ் சோப்ரா. விளங்கின மாதிரி தான். பிராவோ ஜோர்டானு பிரிட்டோரியஸ், நம்ம மூணு பேர் சேர்ந்து ஒரு கலக்கு கலக்குவோம்டா. ஓபனிங் நல்லா போடல கைஸ், ஆனா பினிஷிங் டெத் ஓவர்ல நல்லா போட்டாங்க. அது ஒரு பாசிட்டிவ் சிஎஸ்கே க்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்கடா இங்க இருந்து ஓபனரை காணோம்? இவர் 1 ரன், இவர் 13 ரன். கான்வேக்கு ஒரே ஒரு மேட்ச்ல சான்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க. அடுத்த மேட்ச்ல அவர் திரும்ப கொண்டு வந்தாகணும் போல இருக்கே. விடுஜீவா, இந்த வருஷம் தோத்தாதான் அடுத்த வருஷம் கப்படிக்க முடியும். என்னடா லாஜிக் இது, எப்படி எல்லாம் சொல்லி சொல்லி மனசு தேத்த வேண்டியது இருக்கு பாருங்க. 39 5 விக்கெட் போயிருச்சு, அப்படியே 2020 சிஎஸ்கே ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கே. கரெக்ட், அதே வைப் தான் எனக்கும் கிடைக்குது. சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்முக்கு வரக்குள்ள டோர்னமெண்டே முடிஞ்சிட மாட்டிருக்கு. எப்படிதான் அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாங்களோ தெரியல. நம்மளோட வேர்ஸ்ட் ஐபிஎல் சீசன் 2020 கூட பஞ்சாப் கிட்ட 4 பாயிண்ட்ஸ் எடுத்தோம்டா சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஆனா பஞ்சாப் இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். முதல்ல ஆர்சிபி ல எப்படி கிறிஸ் கேல் ஏபி டிவில்லியர்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி இப்ப பஞ்சாபும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க மேட்சும் பாக்குற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சிஎஸ்கேன்ஸ் லீக் ஸ்டேஜ் முடியறப்ப லாஸ்ட் பிளேஸையாச்சும் அவாய்ட் பண்ணிருவீங்களா சிஎஸ்கே? அதானே டாப் ஆஃப் தி டேபிளுக்கு ஃபைட் இருக்குன்னு பார்த்தா பாட்டம் ஆஃப் தி டேபிளுக்கு ஃபைட் இருக்கு. என்னடா ஐபிஎல் இது! டெஸ்ட் மேட்ச், டெஸ்ட் மேட்ச். ஐ டோன்ட் லைக் டெஸ்ட் மேட்ச், பட் டெஸ்ட் மேட்ச் லைக்ஸ் மீ. ஐ காண்ட் அவாய்ட் சிஎஸ்கே. அவர் பிளேல டெஸ்ட் மேட்ச் ஆடுற ரெண்டே டீமே எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே மட்டும்தான். சிவம் டூபே, அவங்க மூஞ்சில பயத்தை காட்டிட்டேன்ல கோச். பஞ்சாப் பவுலர்ஸ் ஏதோ டூபே ஆடுறதை பார்த்து ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சில சந்தேகம் வந்துச்சு. ஆனா 50 அடிச்சுட்டு டக்குன்னு அவரோ அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிருச்சு. கிரவுண்ட்ல கேமராமேன் என்ன இந்த சீன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. கேமராமேன் எனக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சுரா, ஏயா மேட்ச் இங்க இப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த ரணகலத்துல உனக்கு ஒரு கிளி எழுப்பு. சரி ஓகே கைஸ், சிஎஸ்கே இந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க சிஎஸ்கேக்கு தவறா போச்சு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதோட சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதையும் சொல்லுங்க. நான் வேற ஒரு வீடியோவோட உங்களை பார்க்கறேன். கவின் ஆர்மி, பை.